அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் டூ மெயின் சீரியஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு 5 சீரியஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, 6வது சீரியஸ் வந்து பார்க்க போகிறோம், 6வது வீடியோ. ஓகேங்களா? எதை பற்றின வீடியோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக அரசு சார்பில் வந்துட்டு தேவாங்கங்களுக்கான சரணாலயம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எஸ்டர்டே கொடுத்துருந்தாங்க. நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். இதை வந்து மெயின்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவாங்க பற்றின இது வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் போடணும்னு உத்வேகம் அளிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஓகே, என்ன அப்படின்னா, இது ஏன் சார் பார்க்கணும், இதை வந்துட்டு இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நேற்றே ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம், குரூப் டூ மெயின்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸே வந்துட்டு ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் 2 டாபிக்ஸில் 2 கவர் ஆகும். 100 மதிப்பெண்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கவர் ஆகும். இது வந்து ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றனால நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, பார்க்கலாம். நாட்டிலேயே வந்துட்டு முதல் முறையாக தேவாங்க சரணாலயம் வந்துட்டு எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மற்றும் கரூர் அந்த பகுதிகளில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட உள்ளது. ஓகேங்களா? நாட்டிலேயே முதல் முறையாக தேவாங்க சரணாலயம் என்ன, திண்டுக்கல் மற்றும் கரூரில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட இருக்காங்க. அதுதான் முக்கியமானது. எப்போ இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா, அக்டோபர் 12ஆம் தேதி தமிழக அரசு வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டார். ஓகே சார், இது எத்தனை ஹெக்டேர் சார் பரப்பளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11,806 ஹெக்டேர் பரப்பளவில் வந்துட்டு இது உருவாக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இது வந்து இதை மட்டும் பார்க்கக்கூடாது, தேவாங்க பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும்ல. தேவாங்க வந்துட்டு தேவாங்க சரணாலயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ தேவாங்க பற்றின சில டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? தேவாங்க வந்துட்டு இரவு நேர பாலூட்டி வகையை சார்ந்தது. நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க, தேவாங்க அப்படின்றது பிளிமினரியில் கேட்கும்போது கூட கூற்று காரணத்தில் வரும்போது இது இரவு நேர பாலூட்டியா பகல் நேர பாலூட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ வந்துட்டு இது என்ன அப்படின்னா, இரவு நேர பாலூட்டி வகையை சார்ந்தது. இது வந்து மனிதர்கள் போலவும் இருக்கோ விலங்குகளும் உள்ள முதனி என்னும் வரிசையைச் சேர்ந்த விலகாகும். ஓகேங்களா? இது பார்க்குறக்கு மனிதர்கள் போல ஃபேஸ் இருக்கும் அண்ட் விலங்குகளோட உடலமைப்பை பெற்றிருக்கும். ஸோ வந்துட்டு இது முதனி என்னும் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலும் பெரும்பாலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள மலைவள காடுகளில், மழை அதிகமாக பெய்யக்கூடிய காடுகளில் மரங்களுக்கு இடையில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய உருவம் என்ன அப்படி இருக்கும் சொல்கிறாங்கன்னா, உருவத்தில் வந்து 18 கல்லிருந்து 26 சென்டிமீட்டர் நீளமும் எடை வந்து எவ்வளோ இருக்குன்னா, 85 கிராமிலிருந்து 350 கிராம் அரை கிலோக்கும் கம்மியாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப குட்டியான ஒரு உயிரினம் தான். இது எவ்வளோ நாள் கருவுற்று காலம் எவ்வளோ அப்படின்னா, 166 நாள்களில் இருந்து 169 நாள்கள் வரைக்கும் கருவுற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை குட்டிகள் அப்போ போடும் அப்படின்னா, 1 முதல் 2 குட்டிகளை வந்துட்டு போடும். தேவாங்க ஆக்சுவலாக வந்து எத்தனை வகை தேவாங்குகள் வந்துட்டு காணப்படுகிறது அப்படின்னா, 2 வகை தேவாங்கு. என்னென்னா, செந்தேவாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சாம்பல் தேவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு வந்து இந்த செந்தேவாங்குக்கு தான் இப்போ வந்துட்டு அமைக்கிறாங்க. தமிழக அரசு யாருக்கு வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த செந்தேவாங்கு இருக்குல்ல அதுக்கு தான் வந்துட்டு இப்போ ஒன்று அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, தேவாங்கு வந்து என்ன அப்படின்னா, பயிர்களுக்கு சேதமளிக்கு பூச்சிகளை வந்துட்டு வேட்டையாடி உண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து நன்மை ஏற்படுகிறது. தேவாங்குன்னா பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை வந்து வேட்டையாடி உண்ணும் விவசாயிகளுக்கு, அதனால் வந்து என்ன அப்படின்னா நன்மை வந்துட்டு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் டு பி சுற்றுச்சூழல் மற்றும் நிலப்பரப்பு அமைப்பில் வந்து தேவாங்குகள் என்ன அப்படின்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலப்பரப்பு அமைப்பில் தேவாங்குகள் முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்கிறது. நம்மளுக்கு தெரியும், இந்திய பாதுகாப்புக்கான சர்வதேச மையமானது தேவாங்கை வந்துட்டு என்ன அப்படின்னா, அழிந்து வரும் இனங்கள் பட்டியலை சேர்த்துருச்சுக்கு. நம்மளுக்கு தெரியும், இயற்கை பாதுகாப்பு சர்வதேச மையம் அப்படின்றது சில விலங்குகளை வந்துட்டு அழிந்து வரும் பட்டியலில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அது மாதிரி தேவாங்கையும் வந்துட்டு அழிந்து வரும் பட்டியலில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இதனால தான் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து அதற்கான தேவாங்கு சரணாலயத்தை ஒன்று வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் கடவுர் தேவாங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு 11,800 சதுர ஹெக்டேர் அளவில் வந்துட்டு
அமைக்கணும், சதுர கிலோமீட்டர் அளவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. தேவாங்கை போல் வந்துட்டு பல்வேறு உயிரினங்கள் அழிந்து வரும் விலங்குகளை காக்க தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது. அதில் சில இதை நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பசு பாதுகாப்பகமாக இருக்கட்டும், கழிவேலி பறவைகள் சரணாலயமாக இருக்கட்டும், அகத்தியூர் மலை யானைகள் பாதுகாப்பகமாக இருக்கும், திருப்பூர் நஞ்சராயன் குளர் குளம் சரணாலயம், 13 ஈரநிலப்பகுதிகள் ராம்சார் சாசன பகுதியில் இடம் பெற செய்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனை வந்துட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, நாட்டிலேயே முதன்முறையாக தேவாங்க சரணாலயம் எங்கே அமைக்க போகிறதாக இருக்குது, திண்டுக்கல் மற்றும் கரூரில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட இருக்குது. இது எப்போ இந்த அறிவிப்பை ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னா, அக்டோபர் 12 அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாங்க. 11,806 ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ளது. தேவாங்க அப்படின்றது இரவு நேர பாலூட்டி வகையை வந்து சார்ந்தது. மனிதர்களும் விலங்குகளும் உள்ள முதனி என்னும் வரிசையை வந்து சேர்ந்த விலங்கு தான் இந்த தேவாங்க. இது பெரும்பாலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள மலை வளக்காடுகளில் தான் இது வாழும், மரங்களுக்கு இடையில் வாழும் சொல்கிறாங்க. உருவத்தில் இது வந்து 18-26 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது ஒரு அடி ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலோட அளவு தான் வச்சுக்கோங்களேன். 85-350 கிராம் எடையில் வந்துட்டு இருக்கும் வெயிட். அவ்வளோ இருக்கும். கரூர் காலம் அப்படின்றது 166 நாள்கள்லேருந்து 169 நாள்கள் வந்து இருக்கும். 1 முதல் 2 குட்டிகளை வந்து போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாங்க அப்படின்றது 2 வகை தேவாங்குகள் வந்துட்டு காணப்படுகிறது, செந்தேவாங்கு சாம்பல் தேவாங்கு. தமிழக அரசு வந்து செந்தேவாங்குக்கு தான் வந்துட்டு சரணாலயம் அமைக்க போகிறாங்க. தேவாங்கு பயிர்களுக்கு தேவாங்க இருக்கல, பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை வந்து வேட்டையாடி உண்றனால விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுகிறது அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் நிலப்பரப்பு அமைப்பில் வந்து தேவாங்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச மையமானது தேவாங்கை வந்து அழிந்து வரும் இனங்கள் பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க. இதனால தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரணாலயம் அமைக்க உள்ளது. இதுக்கு வந்து என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னா, கடவுர் சரணா தேவாங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக தெரிகிறது. தேவாங்க போல் அழிந்து வரும் இனங்கள் பட்டியலில் இருக்க சில விலங்குகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சில இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பசு பாதுகாப்பகமாக இருக்கட்டும், கழுவேலி பறவைகள் சரணாலயமாக இருக்கட்டும், அகத்தியூர் மலை யானைகள் பாதுகாப்பகமாக இருக்கட்டும், திருப்பூர் நஞ்சராயன் குளம் சரணாலயமாக இருக்கட்டும், 13 ஈரநிலப்பகுதிகள் ராம்சார் சாசன பகுதியில் இடம்பெற செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வீடியோஸ் நிறைய வர இருக்குது. மெயின்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், தமிழ் வீடியோக்களாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா தகவலுள்ள பயனுள்ள வீடியோக்களாக வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.